வணக்கம், வெல்கம் டு குட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு புரட்டாசி மூணாவது வாரம் பார்க்க போகிறோம் சமையல். இப்போ பாசிப்பயிர் குழம்பு தான் பண்ண போகிறேன். இப்போ எல்லா ஜாமானும் பாசிப்பயிர் வந்து ஒரு உலக்கு, ஒரு உலக்குலேருந்து ஒன்றையால் உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் போட்டு வச்சுருக்கேன். பேன் வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன், ஃப்ரை பேன் போட்டிருக்கேன். அதை பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். வறுத்துக்கிறேன், லேசாக நிறம் மாற வரையும் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். சரியா? இப்போ நல்லா வறுப்பிட்டுருச்சு. இப்போ ஒரு குழம்பு வைக்கிறது ஒரு சில்வர் சட்டி போட்டிருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை உரிச்சிட்டு அதை சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பரு அதே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். நம்ம வேகிற வரையும் மூடி வச்சுட்டு வேக வச்சுக்குவோம். சரியா? இப்போ ஒரு 2 செகண்ட் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போ இன்னும் வந்து வேகலை. வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். சரியா? இப்போ அடுத்தது நான் வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு அந்த பொரியல் தான் பண்ண போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு தேவையான எடுத்து குக்கரில் 2 விசில் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் போட்டிருக்கேன், ஃப்ரை பேன். அதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, 2 சோம்பு போட்டுட்டு தாளிச்சுக்கலாம். செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சிவக்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா சிவக்கிறேன். வதக்கிட்டு ஒரு தக்காளி வந்து சின்ன நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு வதக்கிங்க. நல்லா சிவக்கணும். சிவந்ததுக்கப்புறம் அதுக்கு இடையில வந்து நான் வந்து பாசிப்பயிர் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். பாசிப்பயிர் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் அதை மூடி வச்சுருவோம். இப்போ சாம்பார் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1/5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் வேகட்டும். இன்னும் வந்து பயிர் வேகலை, 1/4 பாகம் தான் வந்திருக்கு. அதனால் சாம்பார் தூள் சேர்த்து கலந்து மூடி வச்சிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கை அவிச்சு நல்லா தோல் உரிச்சிட்டு நறுக்கி இது மாதிரி பீஸ்ட்டு தான் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கதை இதை நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு சிம்லே வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு சிம்லே வச்சிடணும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வேக விடுங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். சரியா? இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நான் பாசிப்பயிறு வெந்து தான் பார்க்குறேன். முதல்ல 1/4 பாகம் தான் வந்துருந்துச்சு, இப்போ நல்லாவே வந்துருச்சு. நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து பயிறு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருக்கேன்.
இப்போ வந்து நான் பச்சரிசி பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு உலக்கு பாசி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை செவக்க வறுத்துக்குவோம். ஒரு உலக்கு எடுத்துங்க, நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் வைக்கணும், சரியா? இப்போ வந்து இது வந்து பச்சரிசி பாயசம். 1 கைப்பிடி பச்சரிசி, 4 முந்திரி பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுக்கோங்க. நான் முன்னால் ஊற வச்சிட்டேன். இப்போ தேங்காய், இந்த பாயசத்துக்கு தேவையான தேங்காய் 1 காமூடி தேங்காய், அதை ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ ஊற வச்சுருந்த பச்சரிசி முந்திரி பருப்பு அதே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க, ரெடியா? சரியா, இப்போ நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம பாசி பருப்பு நல்லா வறுத்துருவோம். கொஞ்சம் வாசம் வர வரையும் வறுத்துங்க, சரியா? இப்போ வறுத்து நல்லா சிவக்க வறுத்தாச்சு. குக்கரில் வந்து தேவையான தண்ணி விட்டு அலசிட்டு தேவையான தண்ணி விட்டு நான் வந்து 2 விசில் வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் நம்ம பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருவோம். இதுக்கடையில் நான் பாசி பயறு வெந்துருச்சு, நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்புலாம் போட்டுட்டோம், சரியா? இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அதனால் நான் மூடி வச்சிட்டேன். இப்போ இந்த குழம்பு தாளிச்சுக்கலாம். குழம்புக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, 2 சீரகம், வரமிளகா 2 சோம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, சரியா? பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து அந்த குழம்புல பாசி பேர் குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்திரன்னா சேர்த்துக்கலாம், சரியா? இப்போ வந்து இது விரதம் சமையல்னால நான் உப்புலாம் பார்க்கல, சரியா? ஆனால் உப்பு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் நீ போட்டுக்கலாம். இப்போ 2 பூண்டு நச்சு போட்டுக்குங்க. பாசிப்பேர் குழம்புக்கு லாஸ்ட்டாக 2 பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டேன். நல்லா கொதிச்சோடனே குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, மூடி வச்சுலாம். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம வச்சோம் இல்லையா, அது வந்து வெந்துக்கிட்டே இருக்குது. சிம்லே வச்சு 1-5 நிமிஷம் வரையும் நீங்கள் நல்லா அதை இது பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. நம்ம மல்லித்தலை சேர்த்து நல்லா கிண்டிட்டு அமர்த்திடலாம். இப்போ பாயசத்துக்கு பாசி பருப்பு, அதை வந்து இப்போ நீங்கள் ரெடி ஆகணும். ஏலக்காய், 2 ஏலக்காய் நல்லா நச்சுட்டு அந்த பாசி பருப்பில் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம டம்ளரில் குடிக்கிற மாதிரி தான் நான் வந்து தண்ணியாக செய்ய போகிறேன், சரியா? அதனால் இப்போ தேவை சேர்த்து 1 சட்டியில் வந்து நான் பாயசத்துக்கு வச்சுருக்கேன், சரியா? இப்போ நம்ம தேங்காய், பச்சரிசி, முந்திரி பருப்பு அந்த அரைச்ச விழுத இந்த பாசி பருப்பில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்க போகிறேன். வெல்லம் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை ஜீனி சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். இப்போ நாட்டு சக்கரை தேவையான அளவு இனிப்பு, அவங்கவுங்க தேவைக்களவு இனிப்பு சேர்த்துக்குங்க. நான் 1/5 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா லேசாக கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேணாம், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, சரியா? இப்போ பாயசம் தாளிச்சுக்கலாம். நம்ம நெய் வந்து 1-2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து பாயசத்துக்கு சேர்த்துக்கலாம். நெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான முந்திரி பருப்பு, அவங்கவுங்க தேவைக்கேற்ப நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம செவந்துருச்சு முந்திரி பருப்பு, நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாது இப்போ பாயசம் வந்து பச்சரிசி பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு, சரியா? வாழைப்பூ தோட்டத்தை தான் பண்ண போகிறேன். பொரியல் துவட்டல் அதை பண்ண போகிறேன்.
இப்போ தேவையானது எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். செவந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அதை நைஸாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கணும். தூள் உப்பு தான் ஒரு அரை கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நைஸாக நறுக்கி மோர் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மோர் தண்ணியில் வச்சுருக்கிற வாழைப்பூவை நம்ம இது வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நான் தேங்காவை தான் சேர்க்க போகிறேன். தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் ரெடியாக. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ துருவல் வந்து சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், வாழைப்பூ தோட்டல் ரெடி ஆயிடுச்சு. சரியா, அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு ஃப்ரைப்பேன் போட்டிருக்கேன். இப்போ நான் மல்லித்தலை புதினா கருவேப்பிலை துவையல் தான் பண்ண போகிறேன். சரியா, இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துக்குங்க. வரமிளகாய் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு புளி ஒரு சின்ன இது போட்டு அதையும் வதக்கிக்கேன். கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சரியா, பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயம், இப்போ வந்து இதில் வரமிளகாய் வந்து ரெண்டு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன். சரியா, பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா துவையல் வந்து நல்லா வாசமாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பருப்போடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி அதை நைஸாக நறுக்கி அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த துவையல் வந்து இட்லி, தோசை, மதியம் சாப்பாடு தயிர் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் பூ ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த துவையல் வதக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நீங்கள் தண்ணியே விட வேணாம். தண்ணியே விடாமல் அந்த இதில் உள்ள தண்ணியிலே ரெடி ஆயிரும். சரியா, இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாதம் இப்போ பொட்டாசி சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பொரியல், வாழைப்பூ பொரியல், அதுக்கப்புறம் பருப்பு பொடி நெய்யோட பரிமாறியிருக்கேன். பாயசம், உருளைக்கிழங்கு வறுவல், பாசிப்பயிர் குழம்பு இதோட நான் பொட்டாசி சமையலோட முடிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.